எங்க எதுக்கு உள்ள வரீங்களா? என் பையன் போயிட்டான். லுக் மிஸ்டர் ஈஸ்வர், இட்ஸ் ஓவர். கேஸ் கோர்ட்டுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் வேணும்னு செய்யல, அது தெரியாமல் நடந்தது. இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். என் பையன் எதுக்கு? அவனை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்னால் முடியாததெல்லாம் அவன் செய்யணும்னு நினச்சேன். என்ன சொல்ல வரீங்க? நான் ஏதாவது செய்யணுமா? உங்களுக்கு என் வழி புரியல. ஐ எம் வெரி சாரி. இனிமே நீங்க இப்படி வராதீங்க, நல்லா இல்ல. ப்ளீஸ், என் வழி உங்களுக்கு இன்னும் புரியல. சரி, நான் இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? என் வழி உங்களுக்கு புரியணும். என்ன சொல்ல வரீங்க? மிரட்டுறீங்களா? உனக்கு என் வழி புரியணும். லுக், என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறேன், போயிடு. என்கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்துட்டு என்னையே போன திட்டுறியே. திட்டல, நீ தான் கத்திட்டு இருக்க நாக்கத்திலேயே. ஹலோ அங்க. இமா உள்ள போ. உன் பையனை மட்டும் பொத்தி பொத்தி வளர்க்கற. ஹே, ஸ்டாப் இட். அண்ணா, என் பையன்? உன் பையனை நான் உன்கிட்ட இருந்து பிரிக்கிறேன். வா, நீயும் உன் பையனை இழந்துட்டு என் கூட வந்து சுடுகாட்டில் உட்கார. அப்பதான் உனக்கு என் வலி தெரியும், வேதனை புரியும். போயா, உனக்கு என் வழி தெரியணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்க யாரும் இல்ல, அவங்க வெக்கேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து எனக்குள்ள நிறைய ஆக்சிடென்ட், சும்மா கார் பறக்குது பைக் பறக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணும் ஆகல. இவ்வளவு பவர் எனக்குள்ள இருக்குன்னு எனக்கே நேத்து தான் தெரியும். இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பவர். இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க? எல்லாம் உன்னாலதான். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள இதெல்லாம் நடக்குது, ஃபுல் பவர். உதாரணத்துக்கு, அந்த ஜெனல் வழியை இப்ப நான் குதிச்சேனா என்ன ஆகும்? செத்துருவேன். அது மட்டும் நடக்காது, நான் சாவே ஏமாத்திருவேன். ஐ கேன் சீட். ஓ அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணு, போய் குதி. எமர்ஜென்சி வார்ட் கீழே தான் இருக்கு, டைரக்டா அங்க போய் விழுவேன். நீங்க மார்ச்சரி ரெடி பண்ணி வைங்க. சிஸ்டர், எஸ் டாக்டர். வார்டுக்கு ஃபோன் பண்ணி டைரக்டா ஒரு பாடி வருதுன்னு சொல்லுங்க. பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் கோ. வெயிட், ஐல் பீ பேக். சொல்லுடா கிருஷ்ணா. ஹே கார்த்திக், சிம்பு படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே, வேற யூ பில்டிங்ல இருந்து குதிக்க போறேன்டா. தட்ஸ் ஆல் ரைட். எப்ப குதிக்க போறியா? 9th ஃப்ளோர். ஹ, 9th ஃப்ளோரா? ஆமாடா, 9th ஃப்ளோர். டேய் ஓகே, சிம்பு படத்துக்கு வேணா அஜித் படத்துக்கு போலாம், என்ன சொல்ற? நான் லேண்ட் ஆனோன உனக்கு ஃபர்ஸ்ட் கால் அடிக்கிறேன். ஓகே, லேண்ட் கார்த்திக் ப்ரோ. என்ன விளையா? நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், குச்சிருவேன். போய் குதி டாக்டர். சக்தி, சக்தி, சினி டாக்டர் கூப்பிடுங்க, பிரஷர் செக் பண்ணுங்க சீக்கிரம்.
சந்தியா, I'm sorry. இப்படி ஆகும். நீ போயிடு. இங்க நிக்காத. ஒரு உயிரை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு புரியாது. உனக்கு எல்லாமே ஜோக் தான், விளையாட்டு தான். முதல்ல நீ போ. இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்க? வா, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிட போறியா? இந்த பட்டம் பூச்சி பறக்கிறது, பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்றது, இதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. முதல்ல ஒரு டாக்டர் போய் பாரு, ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாரு. ப்ளீஸ் கோ. கண்ணா பின்னாடி மாங்கு மாங்கு நல்லா திட்டினா, ஆனா அவ அழுதுட்டே திட்டினாடா. அதே அந்த சிரிச்சுட்டே சொல்ற. அவ திட்டினதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. ஓ, அதனாலதான் சும்மா இருந்த. உனக்கு அந்த சின்ன பொண்ணு சக்தி தெரியும்ல? தெரியாதே. வெரி ஸ்வீட் கேர்ள். ஓ, என்ன வர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அந்த நிமிஷம் கிருஷ்ணா, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். எனக்கே அப்படி இருக்கும்போது பாவம் சந்தியாக்கு எப்படி இருந்திருக்கும்? வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அதனாலதான் அழுவட்டுன்னு விட்டேன். கதை பார்த்து. டேய், அதாண்ட பிரச்சனையே, பார்த்த பேச்சே வர மாட்டீங்க. ஆக்சுவலி அவ இதுக்கு என்ன திட்டினா, ஆ, என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நார் அடிச்சிட்டான். தட்ஸ் ஓகேடா. இட்ஸ் நாட் ஓகே. மேஜிக் காட்டி ஏமாத்துறேன்னு சொல்றா. எதிரா மேஜிக்? பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு காட்டின அது மேஜிக்கா? அவளை நினைச்சா என்னால சாவ ஏமாத்த முடியும்னு சொன்ன கிருஷ்ணா. ஆனா ஒரு விஷயம் சொன்னாடா, எனக்கு மனநிலை சரியில்லை, போய் சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க சொன்னான். What a ridiculous thing to say. கிருஷ்ணா, நான் போய் டாக்டர் பார்க்கணுமா? பாட்டில் ஆடு ஓ வந்தாடு. தற்கொலை முயற்சி ஏதாவது பண்ணியா? No, I mean, உன்னால டெத் சீட் பண்ண முடியும்னு சொன்ன, பில்டிங்ல இருந்து குதிக்க போனியா? சாவையே ஏமாத்துறேன்னு சொல்லி. ஓ, பில்டிங்ல இருந்து குதிக்க போன. You know what? I think you're in love. இதுதான் டாக்டர் நானும் சொல்லிட்டே இருக்கேன். எவனும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பாட்டு? லுக், அதெல்லாம் விடு. நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்க. வெரி வெரி ஃபில்மி, ரொம்ப சினிமாத்தனமா. லவ் டாக்டர், லவ். நீ என்னைக்காவது நேருக்கு நேர் அவ கண்ணை பார்த்து உன் மனசுல இருக்கிற சொல்லியிருக்கியா? இல்ல டாக்டர், அவ என்ன பார்த்தாலே ஓடுறா. இதுல நான் எங்க நின்று அவ கண்ணை பாக்குறது? ட்ரை பண்ணு, டெஃபினட்டா முடியும். இப்படிதான் நான் ட்ரை பண்ணி கடைசியில கிருஷ்ண கோயில்ல நேருக்கு நேர் அவர் கண்ணை பார்த்து டமால்னு காலில் விழுந்துட்டேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு ரெண்டு பசங்க, ட்வின்ஸ், பாலகிருஷ்ணா அண்ட் ராமகிருஷ்ணா. நைஸ் நேம்ஸ், நைஸ். யாரமா இருப்பாங்க டாக்டர்? அவ்வளோ மாதிரி புத்திசாலித்தனமா. நைஸ், வெரி நைஸ், பிரில்லியன்ட், எக்ஸலன்ட், ஃபேன்டாஸ்டிக், சூப்பர்ப் டாக்டர். நாளைக்கு அவளை பார்த்து ஷோ. யா, தட்ஸ் தி ஸ்பிரிட், கோ ஃபார் இட். கிருஷ்ணன் கோயில்லையா? கேத்தலிக் சர்ச். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒவ்வொரு வாரமும் ஒரு கெஸ்ட் இங்க வந்து தம் மனசுல இருக்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வாரம் we have a special guest for you, Mr. Karthik.
ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் கார்த்திக். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மனசு விட்டு பேச வந்திருக்கேன். எனக்கு இப்படி மைக்கில் பேசியெல்லாம் பழக்கம் இல்லை, ஐ எம் சாரி. நான் ஃபாதர் மாதிரி பெரிய விஷயம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ எம் அ ஸ்மால் பாய். ஆக்சுவலாக நான் கிறிஸ்டின் கிடையாது. இப்போ அதனால என்ன, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதுவா முக்கியம்? ஐ அம் ரைட் ஃபாதர்? எஸ் எஸ், நான் சொல்கிறது கரெக்ட் தானே? வாட் யூ சே? இப்போ எல்லா மதத்திலையும் இருக்கிற அடிப்படையான விஷயம் ஒன்று தான், அன்பு, லவ். பாதா? எஸ் எஸ். எனிபடி ஃபார் லவ்? யா. இப்போ நமக்கு ஒருத்தரை பிடிச்சா நாம அவங்க மேல அன்பு காட்டுறோம், ஆமா தானே? சொல்லுங்க. யா, பதிலுக்கு நாம அவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? அன்பு தானே, வெறுப்பில்லையே, இல்லையா ஃபாதர்? நோ நோ, நாட் அட் ஆல். நோ நோ. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சபையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் நான் சொல்ல மாட்டேன். நோ டென்ஷன், நோ டென்ஷன். மிஸ்டர் கார்த்திக். யா ஃபாதர். One minute, please. கொஞ்சம் வரீங்களா? Just two minutes, please, please. Please, please, Mr. Karthik. நீங்கள்லாம் தப்பாக நினைக்காதீங்க. நான் இங்கே வந்தது கர்த்தருக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல தான். நீங்கள்லாம் கன்ஃபெஷன் பண்ணுற மாதிரி நான் என் அன்பை கொடுத்துட்டேன். இப்போது அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கிட்டு அவள் அன்பை கொடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பாக அவளை பார்த்துப்பேன். பிரதர்ஸ், ப்ளீஸ் வெயிட். நான் அவளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன். ஃபுல் லவ். நான் அவளை காப்பாற்றுவேன். மை ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், ஜீசஸ் ப்ராமிஸ். டூ மினிட்ஸ் கொடுங்க, நான் முடிச்சுனேன். நான் அவளை ரொம்ப சந்தோஷமாக That was interesting. Very inspiring too.